கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா ஹாலேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படி, இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் எனக்காய் தந்த வார்த்தை என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துக்காய் கர்த்தர் தந்த ரேமா, கர்த்தர் தந்த வார்த்தை இது. கர்த்தர் யோசுவாவோடு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு இன்று உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்கிறார். அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, சொன்னதை செய்கிறவராகவும் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமம் என்ன? ஆல்பா அண்ட் ஒமேகா. ஆமென். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்து இதுவரை அந்த காரியத்தை பாதியிலே அவர் விடவில்லை. ஆமென். அவர் ஒன்றை ஆரம்பித்தார், ஆல்பா என்று ஆரம்பித்தார், ஒமேகா என்று முடிக்கிறவர். நம்முடைய ஒரு காரியத்தை அவர் துவங்கி இருப்பார், ஆனால் அதை செவ்வையாய் முடிய பண்ணுகிறவர். எனவேதான் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆமென். ஆண்டவர், இந்த காரியத்தை இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க, இதுவரை கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் எதிரா இருக்கு அப்படி சொல்லி தேவ பிள்ளை கலங்க தேவையில்லை. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். அவர் துவங்கினால் அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவர், நற்கிரியை துவக்கி முடிக்கிறவர். எந்த ஒரு காரியத்தையும் தேவன் துவக்கினால் அதை முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்று என்று யோசுவாவுக்கு தேவன் குறித்த நாளை சொல்லுகிறார். அதே போல 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அந்நாளிலே, அந்நாளிலே, அதாவது தேவன் குறித்த அந்த நாள். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கே தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்று சகரியா 14 சொல்லி இருக்கிறபடி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பூமியிலே சுதந்திரிக்கிற ஒரு நாள் உண்டு, பரலோகத்தை சுதந்திரிக்கிற ஒரு நாள் உண்டு. அந்நாள் யோசுவாவுக்கு ஏற்கனவே மோசேயை கொண்டு வார்த்தையை கொடுத்தார். மோசே மரித்த பிறகு கர்த்தர் அதே வார்த்தையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உறுதிப்படுத்தின வார்த்தை, அது நிறைவேறும் நாள் வந்தது. யோசுவா அந்த நாளை கண்டான். அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அபிஷேகம் என்னும் பொக்கிஷத்தை, வாக்குத்தத்தம் என்னும் பொக்கிஷத்தை, கிருபை என்னும் பொக்கிஷத்தை, ரட்சிப்பு என்னும் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். எனக்கு குறிக்கப்பட்ட அந்த நாளை என் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன். எத்தனை காற்றடித்தது, எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை வியாதிகள். இதோடு இவன் அழிந்தான், இவன் பேர் இனி நிலை நிற்காது என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை எத்தனை. அது நடுவிலே கர்த்தர் இந்த தீபத்தை எரிய வைத்து சுமந்து கொண்டு இதுவரை கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? கர்த்தர் குறித்த அந்த நாளை காணும்படியாக என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமேன். அந்த நாளை காண்பேன். காரணம், இது நான் குறித்த நாள் அல்ல, கர்த்தர் குறித்த நாள். கர்த்தரே இதை குறித்தார். அந்த நாள் இந்த பூமியிலே நமக்கு தேவன் குறித்த வாக்குத்தத்தங்களை காணும்படியான நாள் மட்டுமல்ல, அந்த மகிமை நமக்கான வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அந்த நாள், அந்த நாள். ஒரு நாள் எல்லா நாளை போல தூங்கிக் கொண்டிருந்தான் யோசேப்பு. ஒரு நாள் காலை அவன் தூங்கியிருந்த சிறைச்சாலை கதவு தட்டுப்படுகிறது. ஜோசப், எழும்பு, எழும்பு, ஏன், உனக்கான நாள் வந்துட்டு, உனக்கான நாள் வந்துட்டு. இந்த சங்கில் இந்த விலங்கெல்லாம் கீழே விழுகிற நாள், உன் சிறைச்சாலை வஸ்திரம் மாற்றப்படுகிற நாள், உன் ஸ்தானம் மாற்றப்படுகிற நாள். முந்தின இரவு அவனுக்கு தெரியாது, ஆனால் அன்று காலையில்தான், இது கனவா, இது நனவா,
நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் தாவீதுக்கு மட்டுமல்ல, இதுவரை யாருக்கும் அவர் பொய் சொன்னது கிடையாது. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர். பாட விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி பாடுங்க. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். பாடுங்க. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஆதியும் அந்தமுமானவரே, நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். வாக்குரைத்தவர், வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். அவர் குறைக்க மாட்டார், குறைக்க மாட்டா. யோசுவா இப்படி இப்படி செய்யணும்னு நினைச்ச, இப்போதைக்கு இதை வச்சுக்கோன்னு சொல்லி குறைக்க மாட்டா. தேவன் சொன்னது ஒன்று, ஆனால் கிடைத்தது கொஞ்சம் என்ற நிலையில் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்கான செய்தி என்ன தெரியுமா? அந்த நாள் இன்னும் வரவில்லை. அந்த நாள் யோசுவாவை அழைத்தது முதல் கர்த்தர் குறித்த இந்த நாள் வரை அவனை நடத்தின விதங்கள். இந்த நாளில் ஆவியானவர் இதை தான் நம்மோடு பேச போகிறார். அந்த நாளை நம்முடைய கண்கள் காணும். இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை எது பூரணம் தெரியுமா? ஏழிமையும் பார்க்கணும், கானானையும் பார்க்கணும். வாக்கு தத்தம் கானான் தான், ஆனா ஏழிமை காண வச்சுட்டு அது நன்மையை அனுபவிக்க வைத்து விட்டு தான் அவர் எங்க கூட்டிட்டு போறார்னா கானானுக்கு கொண்டு போனார். ஏழிமை காண்கிற அந்நாள், கானானை காண்கிற அந்நாள், அந்த நாள் மட்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னிடத்தில் உள்ளதை அவரிடத்துல நான் ஒப்படைக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர், இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை. எல்லாரும் சொல்லுங்க, அந்நாள். அந்த நாளை பார்க்கணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அந்த நாளை பார்க்கணும்பா, அந்த நாளை பார்க்கணும்பா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, அந்த நாளை பார்க்கணும். யோசுவாவை நடத்தின விதம், ஆமென். கர்த்தர் யோசுவாவை எப்படி நடத்தினார், ஆமென். யோசுவா எங்கே, யோசுவாவின் பெயரை அடிபடுது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தவங்க சோத்திரம் பண்ணிட்டு இருங்க. எங்க யோசுவாவின் பேர் முதல் முதல்ல எங்க அடிபடுது? இப்படி காட்டினா முதல்ல பரலோகத்தில் தான் இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான். கரெக்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசுவான் பேர் முதல் முதல்ல, அது அவர் கடைசி காலம். ஆமாம், சரி. நீங்கள் இப்படி அரை மணிக்கு ஓட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். யாத்திராகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, யோசுவாவுக்கு ஒரு அறிமுகம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அறிமுகம் உண்டு. இந்த யோசுவா யார் என்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட கூட்டங்களில் இவனும் உண்டு. எகிப்திலிருந்து புறப்படும் போது
ஒவ்வொருத்தருடைய பெயர் சொல்லப்படவில்லை. மொத்தமா நம்பர் நம்பர் 600,000 புருஷர்கள் அப்ப கவுண்ட் பண்ணி இருக்கிறாங்க. கவுண்ட் பண்ணும் போது ஓவர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 100, 200, 300, 1,000, 10,000, 100,000, 2,000,000, 3,000,000, 4,000,000, 5,000,000, 6,000,000 கரெக்டன்றானா 6,000,000. அப்ப யோசுவாவுக்கு மேலே ஒரு நம்பர் போடப்பட்டது. இதுதான் யோசுவாவை அறிமுகப்படுத்த அங்க யாரும் கிடையாது. 600,000 பேர் இருக்கிற இடத்துல அவனுக்கு என்ன ஒரு அறிமுகம்? அந்நாளை காண்பிக்க தேவன் நடத்துகிற விதத்தை திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் ஒரு அறிமுகத்தை வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் ஒரு அறிமுகத்தை வைத்திருக்கிறார். இங்கே எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது தெரியுமா? அவன் கோல்டு மெடல் வாங்கி வந்து கொடுத்து பாருங்க, நூனின் குமாரன் மெரிட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்ட. இப்படி அறிமுகப்படுத்தப்படவில்லை. யோசுவாவுக்கு ஒரு அறிமுக உண்டாக்க கர்த்தர் ஒரு யுத்தத்தை அனுமதிக்கிறார். நேத்து வர யோசுவாவை நம்பர் வச்சு செகண்ட் ரோல மூணாவது இருக்கிற சகோதரன், லாஸ்ட் ரோல இரண்டாவது இருக்கிற சகோதரி, இப்படி நம்பர் வைத்து அழைக்கப்பட்டிருந்தவன் இப்பொழுது அவனுடைய பெயர் சொல்லி அழைக்கப்படும் வழக்கு அளவுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு அறிமுகத்தை வைத்தார். அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு அறிமுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப எல்லாரும் அவனை நம்பர் வச்சு கூப்பிடல, எல்லாரும் அவனை பெயரை வச்சு கூப்பிடுறாங்க. இது அவனுடைய தகப்பனால் ஆனதா? இது யாரால் வந்தது? இத்தனை கூட்டத்தின் நடுவில், இத்தனை லட்சங்கள் பேர் இருக்கிற நடுவில் என் பெயரை சொல்லி அவர் கூப்பிடுவாரா? ஆமென். எத்தனை ட்ரில்லியன் நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பெயரை வைத்து அழைத்தவர், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். மோசே நம்பர் வைத்து அழைப்பார், ஆனால் பரலோக தேவன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறவராயிருக்கிறார். யோசுவாவே, இன்னும் நான் வெளியே தெரியவில்லையே, இன்னும் நான் ஏழிமையும் காணவில்லை, இன்னும் நான் கானானையும் காணவில்லை, ஆனால் அமலேக்கோடு யுத்தம், அமலேக்கோடு யுத்தம். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் குறித்த அந்நாளை காண்பதற்கு முன்னே ஒரு யுத்தம் தேவன் அனுமதிக்கிறார் என்றால், ஒரு போராட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், ஒரு பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அது நம்மை அழிப்பதற்கானதல்ல, மாறாக நம்மை உலகுக்கு காண்பிப்பதற்காகவே. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென். அண்ணா, எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். போராட வருகிறவன் யார் தெரியுமா? அமலேக்கியன். யார் இந்த அமலேக்கியன்? அதே கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு விரோதமாய். அப்ப அமலேக்கு எங்க ஆரம்பத்துல யுத்தம் பண்ணினான் தெரியுமா? சிங்காசனத்துக்கு முன்னாடி. நமக்கு தெரியும் பரலோகத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி ஆமென் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினது யாரு? சத்தமா சொல்லுங்க, லூசிபர். இப்பொழுது அவன் தலைமுறையை கை வைக்கிறான். எந்த தலைமுறை? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, மீட்கப்பட்ட கூட்டமே, உனக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிறான் என்றால் புரிந்து கொள், உன்னை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் வேளை வந்துவிட்டது. ஆமென் சொல்லுகிறவர்கள் மாத்திர கரங்களை தட்டி, இதுவரை பிரச்சனை இல்லை, நெருக்கம் இல்லை, போராட்டம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட கூட்டமே. அதனாலதான் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யாருன்னு இவங்க பாடினதும் கர்த்தர் மோசையை கொண்டு இன்னொரு பாட்டு எழுதினார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கொப்பானவன் யார்? ஆனா இந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு. இது மோசையின் யுத்தம் என்று எழுதவில்லை, இது யோசுவாவின் யுத்தம் என்றும் எழுதவில்லை. அதே கடைசி வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். இந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, கர்த்தரின் யுத்தம், கர்த்தரின் யுத்தம், கர்த்தரின் யுத்தம். இது யோசுவாவின் யுத்தமானால், இது மோசையின் யுத்தமானால், யுத்தம் முடிந்த பிறகுதான் கொடி உயர்த்தப்படும். இது கர்த்தரின் யுத்தமானால், யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொடி பறக்கப்படுகிறது. அந்த கொடியின் பெயர் யெகோவா நிசி.
ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, அமலேக்கின் கை உனக்கு விரோதமாய் எழும்புகிறதோ, உன் சத்துரு போராடுகிறானோ, ஒவ்வொரு நன்மையை சுதந்திரிக்க கூடாதபடி போராடுகிறானோ, எனக்கு என் பிரச்சனை சொல்லாத. இந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு, இது கர்த்தரின் யுத்தம். கர்த்தரின் யுத்தமானால் இதோ நான் கொடியேற்றுகிறேன், ஜெய கொடி யெகோவான் நிசி. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்ட தேவ எனக்கு போராட்டம். இது யோசுவாவின் யுத்தம் அல்ல, இது மோசையின் யுத்தம் அல்ல, இது கர்த்தரின் யுத்தம். ஒரு போராட்டம் வருதுன்னு ஒரு தேவ பிள்ளை இப்படி பார்க்கணும். இதுக்கு எழுதுங்க, இந்த பிரச்சனை எழுதுங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எனக்கு இவ்வளவு நெருக்கம் இருக்கு, எவ்வளவு கால் இப்படி சொல்லதுனால தான் இன்னும் ஜெயக்கொடி எழும்பல. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று. கமான் சர்ச், கைகளை தட்டி பாடுவோமா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பயந்து போனாலும், தரே குளோரே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம். சொல்லுங்க, யெகோவானிசி, யெகோவானிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், யெகோவானிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றோ. மலைகள் விலகி போனாலும், நல்ல கையை தட்டி, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம். ஹல்லேலூயா, அவர் கிருபை. ஏன் ஆண்டவர் இந்த யுத்தம் எதனால? ஆண்டவர் உனக்கு நான் ஒரு அறிமுகம் தர விரும்புகிறேன். நீ நம்பரால் அழைக்கப்படக்கூடாது, நான் உனக்கிட்ட நாமத்தினால் அழைக்கப்படணும். பவுல் 275 பேரோடு கூட பயணிக்கிறான். அந்த கூட்டத்தில் அவனுக்கான சரியான அறிமுகம் இல்லை. ஒரு யுத்தத்தை தேவன் அனுமதித்தார். ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கவ்விக்கொண்டது. அவள நான் பவுல் யாருன்னு தெரிஞ்சிட்டு, எல்லாருக்கும் வந்த பிரச்சனை இவனுக்கும் வந்துச்சு, இவளுக்கும் வந்துச்சு. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அப்ப தெரிய வரும், இவர்கள் யாரும் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல, இவர்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை குறித்து. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, இத்தனை எத்தனை லட்சங்கள் இருந்தாலும், எத்தனை கோடி இருந்தாலும், யாக்கோபே பூமியின் கடையாந்திரத்தில் நீ இருந்தாலும், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இவ்விதமாய் நீ என்னுடையவன், என்னுடையவளானால் எனக்கு ஒரு அறிமுகத்தை தந்தார், அறிமுகத்தை. ஆமென். ரூத்து முதல் முதல்ல போவாசின் வயல் நிலத்தில் போகும்போது, ஆமே, அந்த கடைசியில் நிற்கிறது யார், கடைசியில் இருக்கிறது யார், இவ்வளோ தான். த லாஸ்ட் நம்பர், நம்பர் படி நாட்கள் சென்றது. 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ரூத்தின் பெயர் பாடப்பட்டது. எப்படி? லேயாள் ராகேலை போல இவ்வளோ இருப்பா. ஆமே, என்ன ஒரு அறிமுகம். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் வந்தோம் ஆரம்பத்தில், நம்மளை யாருக்குமே தெரில. நாட்கள் போக போக ரெண்டு பேர் நம்ம பேரை சொல்லி, பிரதர், சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். இந்த அறிமுகம் எப்படி கிடைச்சது? அவர் தெரிய வச்சார். யோசுவாவே, அழைக்கப்பட்ட கூட்டத்தில் நீ இருக்கிற, இத்தனை லட்சம் பேர், 100ல் 1 காணாம போனாலும் அவருக்கு தெரியும்.
6 லட்சத்துல இருக்கிற ஒருத்தனை அவருக்கு தெரியும். மோசைக்கு தெரியாம இருக்கலாம், ஆரோனுக்கு தெரியாம இருக்கலாம், மிரியாமுக்கு தெரியாம இருக்கலாம், வேற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா என் மேல தன் சுய ரத்தத்தை சிந்தினவருக்கு என்ன தெரியும், என்ன தெரியும். யோசுவாவுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்தார். எரேமியாவை சொன்னார், நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் போதே தீர்க்க தரிசியை உன்னை நான் பிரித்தெடுத்து விட்டேன், நான் என் வார்த்தை உன் வாயில வைப்பேன், நீ போன்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறா, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். இன்னாண்டு ஒரு ஆரம்பமே யுத்தமா? எரேமியாவே, உனக்கு ஒரு அறிமுகம் தேவை. நீர் யார் என்ப நீ யார் என்பதை அறிய இந்த யுத்தம் இருக்கும். கலங்காத, பயப்படாத, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. காரணம், இது உன்னுடைய கடைசி அல்ல, இது உன்னுடைய ஆரம்பம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேசத்துல ஒரு அறிமுகம் தேவை இருந்துச்சு. அறிமுகம் சாமுவேலுக்கு தெரியுது, சகோதரர்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. ஆமே. அதனால தாவீதுக்கு ஒரு அறிமுகம் தேவை இருந்துச்சு. ஏற்பாடு பண்ணினார் பாருங்க, ஒரு பெரிய குரூசைடு, ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டம். ஆமே. சத்ருவை வீழ்த்தி ஜெயத்தை உயர்த்துகிற ஒரு பெரிய தாவீதுக்கு அறிமுகம். அப்ப ஜனங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. ஏன், இதுக்கு முன்னாடி சிங்கத்தை கொன்னார் பாடல, கரடியை கொன்னார் பாடல, ஏன், அறிமுகம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாளை தேவன் காண பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி யோசுவாவை கர்த்தர் அறிமுகப்படுத்தினார். இனி எல்லாரும் பார்க்கறது வித்தியாசமா, ரொம்ப ஜோம் பண்றானே, ரொம்ப காத்திருக்கிறானே, ரொம்ப வெயிட் பண்ற, இவன் வாழ்க்கையில் என்ன நடக்குது பார்க்கலாம். இவன் வாழ்க்கையில் அறிமுகமே இல்லைன்னா நம்மளை யாருமே மைண்ட் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு 4 பேர், இவன் இப்போ எல்லார விட ரொம்ப ஜாப் பண்றா, எல்லார விட ஆபீஸ்ல பாரு, சில காரியங்களை ஒதுங்கி நிக்கிறாங்க. எப்படி நடக்குது பார்ப்போம், என்ன நடக்குது பார்ப்போம். இப்படி 4 பேர் கேட்கறாங்கனாலே புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடந்துட்டுன்னு அர்த்தம். என்ன என்ன கர்த்தர் அறிமுகப்படுத்தி விட்டா, நான் யார் என்பதை அறிமுகப்படுத்தி விட்டா. ஹல்லேலூயா. அறிமுகப்படுத்துகிறார். ஒரு எழுதிட்டார், இது கர்த்தரின் யுத்தம். இது தலைமுறை தலைமுறைக்கு நடக்க தான் செய்யும், நடக்கிறது. தலைமுறையோடு போராடுறானா? எனக்கு வந்த பிரச்சனை, நம்ம பேசுற வார்த்தைகள் இல்லை. ஆனா மோசையை கொண்டு சொல்ற இந்த யுத்தத்துக்கு ஒரு பேர் உண்டு, மோசையின் யுத்தம் எழுதாத. ஏன்னா உன் கை அடிக்கடி தாழ்ந்து போகுது. யோசுவாவின் யுத்தம் எழுதாத, ஏன்னா மோசை உன் கை தாந்தா யோசுவா தளர்ந்து போறான். பிரச்சனையே வேண்டாம், கர்த்தரின் யுத்தம் எழுது. இன்னைக்கு சில போராட்டங்கள் நடுவில் யாராவது வந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம், எழுதுங்க. அதுக்கு மேல எதை வச்சு எழுத, என் மேல அழைப்பு இருக்கு, நான் அதை வச்சுதான் எழுதுவேன். புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனை திடீர்னு வரல, இது அங்க இருந்தே வந்த பிரச்சனை. அப்போ அமலேக்கின் கை நமக்கு விரோதமா எழும்புதுனால புரிஞ்சுக்கோங்க, நாம பல நேரத்தை நாம் மறந்ததெல்லாம் அவன் நினைவுபடுத்துறான். நாம மறந்ததை சத்துரு நினைவுபடுத்துறான். என்ன நினைவுபடுத்துறான்? ஏய், நீ தான் அந்த சந்ததி. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கு அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். நீ தான் அந்த சந்ததி. ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அதனால திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். அதனாலதான் கர்த்தரின் யுத்தமானால், யுத்தம் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி கொடி பறந்துடும், கொடி பறந்துருங்க. எல்லாரும் வலது கரத்தை அசைத்து சொல்லுங்க, என் வீட்டில ஒரு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த கொடியின் பெயர் யெகோவா நிசி. நம்புங்க. சில பிரச்சனை நம்ம பிரச்சனை எடுத்ததுனாலதான் ஹேண்டில் பண்ண முடியல. பிள்ளைகளை பெற்றோருக்கு விரோதமாய் திருப்புகிறான், சகோதரர்களை சகோதரருக்கு விரோதம், முகாந்திரம் இல்லாமல். ஆண்டவரே, எழுதுங்க விசுவாசத்தோடு, உங்க டைரியில் எழுதி இது கர்த்தரின் யுத்தம் எழுதுங்க. மீதி பார்த்துப்பார், மீதி பார்த்துப்பார். இது கர்த்தரின் யுத்தம் எழுதுங்க, எழுதுங்க. எந்த பிரச்சனை அதுக்கு மேல எழுதுங்க, இது கர்த்தரின் யுத்தம், இது கர்த்தரின் யுத்தம். ஹல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அதற்கு சுற்றிலும் நீ மதலாயிருப்பேன்,
அக்கினி மதிலாய் இருப்பேன். இந்த அக்கினி மதிலினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கு அது பாதுகாப்பா இருக்கும். ஆனா இவங்களை கட்டினாங்க தெரியுமா? அவங்க கிட்ட வந்தாலே எரிச்சிரும். என் தேவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சபைக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பாராக. ஷபலா ஹalleluya. ஆண்டவர் உன்னை தொடுகிறவன் என் கையை தொடுகிறான்ல, என் முதுக தொடுறான்ல, என் வஸ்திரத்தை தொடுறான்ல, என் காலை தொடுறான்ல, என் செருப்பை தொடுறான்ல, என் நிழலை தொடுகிறான்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எழுது, கர்த்தரின் யுத்தம் என்று, கர்த்தரின் யுத்தம் என்று எழுது. போராடுறானா? முகாந்திரம் இல்லாம பிள்ளைகளுக்கு விரோதமை போட போராடுகிறானா? ஜப அறையை கதவை அடைத்துக் கொண்டு இது கர்த்தரின் யுத்தம் எழுது. நீங்க அப்படி எழுதும் போதே கொடி பறந்துட்டு அர்த்தம். என் பிரச்சனை, என் பிள்ளைக்கு பிரச்சனை, எப்படிங்க ஹேண்டில் பண்ண முடியும்? முடியாது. துருத்தில தண்ணி இருக்கிறது வரைக்கும் தான் பிள்ளைய கேர் பண்ண முடியும். தண்ணி தீந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய ஒரு செடி கீழே வச்சுட்டு தள்ளி போயிருந்து பிள்ளை அங்க இருந்தாலும் நாம இங்க இருந்தாலும் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? எழுதணும். ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கு வித்தியாசம் தான். இதுதான் லாஸ்ட் தெரிஞ்சதும் பிள்ளைய தள்ளி வச்சுட்டு தள்ளி போய் உட்காந்துட்டா. ஆபிரகாமுக்கு இதான் லாஸ்ட் தெரிஞ்சதும் பலிபீடத்துல வச்சுட்டு கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆகாரின் சந்ததியாய் வைக்கவில்லை, ஆபிரகாமின் சந்ததியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவாயிரே, யெகோவாயிரே எல்லாமே. நம்மால முடியலன்னு வரும்போது தள்ளி போயிருந்தாலும் ஆகார மாதிரி எழுதிட்டு இருக்கிறோம். இல்ல, எழுதுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அறிமுகம். ஒரு யுத்தம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நாலு பேருக்கு தெரியற மாதிரி வந்துன்னா புரிஞ்சுக்கோங்க, என்னை கர்த்தர் அறிமுகப்படுத்த விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் காணாமல் போன ஆட்டை தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வந்து தன் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இளைய குமாரனை ஆமென் தகப்பன் கட்டி அணைத்து சேர்த்து கொண்டு தன் நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் விருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அறிமுகப்படுத்துகிறார். அதன் பிறகு அந்த 600,000 ஒருவனாயிருந்த, அந்த 600,000 ஒருவனாயிருந்த என்றல்ல, யோசுவா எங்கெங்க வந்தானோ அங்கெல்லாம் அவனுடைய பெயர் சொல்லப்பட்டது. ஒருவனை கர்த்தர் நியமித்து அந்த நாளை காண வைப்பதற்கு முன்னே அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? யாத்திராகமம் 24 அதிகாரத்தின் 13 வசனமும் 32 அதிகாரத்தின் 17 வசனமும். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், மோசே கர்த்தர் சொல்கிறார், மோசே மாத்திரவான். இப்ப மோசே பர்வதத்தில் ஏறி போகணும். ஏறி போகிறதுக்கு முன்னாடி பாளையத்தில் இருந்த மற்ற சனங்களை விட்டு மோசே யோசுவாவை கொஞ்சம் செப்பரேட் பண்றார், அகற்றி நிறுத்துகிறார், கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். யோசுவா அகற்றி நிறுத்தப்படுகிறான், பிரித்தெடுக்கப்படுகிறான். அகற்றி நிறுத்திவிட்டு மோசே பர்வத்தை ஏறினார். 32 அதிகாரத்தின் 17 வசனம். ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இறைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அப்ப ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, ஜனங்கள் இருந்த பாளையத்திலும் யோசுவா இல்ல, மோசே இருந்த பர்வதத்திலும் யோசுவா இல்ல, யோசுவா அகற்றி நிறுத்தப்படுகிறான். யோசுவாவை கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது அகற்றி நிறுத்துகிறார், கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அநேகர் நம்மளை தள்ளி வைக்கிறாங்க. இல்ல, அழைத்தவர் நம்மை தள்ளி வைக்கிறார். உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்ததானால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைத்தது. நமக்கு எதுதான் பிடிக்கலன்னா
இந்த பாளையத்தை விட்டு நம்மளை செப்பரேட் பண்றார் தெரியுமா, இது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால கூட போய் சேர ஆரம்பிக்கிறோம், சேர ஆரம்பிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். சீரியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். யோசபாத்தை ஆகாப் அழைக்கிற, வா சேர்ந்து போல. யோசபாத் ஓகேனார். ஓகேனதும் சரி, யோசபாத்தினுடைய இதே என்னன்னா, எங்க போனாலும் அவருக்கு என்ன வேணும், ரேமா வேணும், வார்த்தை வேணும். இப்ப கேக்குற ராகாவிட்ட, சரி வார்த்தை சொல்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? 400 தீர்க்க தரிசிகளுக்கு ஆகாப் அழைப்பு கொடுக்கிறான். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 22 அதிகாரம் அதனுடைய 6 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா 400 பேரை வரவழைக்கிறான். 400 பேருக்கு அழைப்பு. எங்க அழைப்பு? ராஜ அரண்மனையில. என்ன விருந்து, என்ன அழைப்பு, என்ன கொண்டாட்டம்! ஒருவனுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. அவன் தான் யார் தெரியுமா? மிகாயா. மிகாயா. சில இடத்துல அப்படித்தானங்க, கல்யாண வீட்டுக்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுப்பாங்க, ஆனா அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு மட்டும் அழைப்பு இருக்காது. மிகாயாவே, உனக்கு அழைப்பில்லை, நீ சோர்ந்து போறாயா? நீ அவர்களை குறை சொல்லாதே. கர்த்தரோன்னு தள்ளி வச்சிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஏன்? நீங்கள் உலகத்தார் அல்ல. இன்னைக்கு நம்ம அவங்க என்ன தள்ளிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்றார் போலதான் நாம மாற்றிக்கொண்டு இருக்கிறோமே தவிர, பைபிள் சொல்லுகிற சத்தியத்தை கேளுங்கள். அழைக்கப்பட்டவன், தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டவன், இவன் என்னுடையவன் என்று தேவனால் அறிமுகப்படுத்தப்பட்டவனை எப்படி மோசே பர்வதத்தில் ஏறும் போது மற்ற ஜனங்களை விட்டு தள்ளி கொண்டு போய் நிறுத்திட்டு போனாரோ, அதே போல மோசையிலும் பெரியவராய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே இரத்தத்தால் மீட்கப்பட்ட சபையை அவர் பிரித்தெடுத்து வைத்து விட்டு போயிருக்கிறார். சபை உலகத்துக்குள்ளும் போக கூடாது, உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது. ஆமென். அவங்கள மாதிரி, இவங்கள மாதிரி சபை உலகத்துக்குள்ளும் போக கூடாது, உலகம் சபைக்குள்ளும் வரக்கூடாது. காரணம், பிரித்து வச்சிட்டு போயிருக்கிறார். தள்ளுவாங்க, தள்ளலன்னா தான் சந்தேகப்படணும். உலகம் உங்களை பகைத்ததனால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே அது என்னை பகைத்தது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். தேவன்பினாலே இருதயம் நிரம்ப ஆரம்பித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசினது போல, ஆமென், என் இருதயம் துள்ள ஆரம்பித்தது. அவர் பேசின வார்த்தைகளை அப்படியே எழுதினேன், அதை அப்படியே வாசிக்கிறேன். என்னை பகைத்த உலகம் உன்னை பகைக்குமானால், என்னை நேசித்த பிதா உன்னையும் நேசிக்கிறார். என்னை ஒதுக்கின உலகம் உன்னை ஒதுக்குமானால், என்னை உயர்த்தின பிதா உன்னையும் உயர்த்துவார். உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீர். எல்லாருக்கும் அழைப்புங்க ஆக அரண்மனையில, ஆனா ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் அவனுக்கு அழைப்பு இல்லை? யோசபாத் கேக்குறான், வேற யாரும் கிடையாதா? மீகாயன்னு ஒருத்தன் இருக்கிறான், வீட்டுல இன்னொருத்தர் இருக்கிறான், சொந்தத்துல இன்னொருத்தர் இருக்கிறான். எப்ப பாரு பைபிளை தூக்கிட்டு போவான் ஜபம், அவன்ல இங்க செட் ஆக மாட்டான். இங்க வந்தாலும் என்னதான் பண்ணிட்டு இருப்பான்? ஜாப் மட்டும் தான் இருப்பான். நமக்கு அவெல்லாம் செட் ஆக மாட்டான். யோசபாத் சொல்றது அப்படி இல்லை, அவனையும் கூப்பிடணும்னு சொல்லும் போது இந்த ஆகாப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 8 வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகை உலகம் பகைக்கிறது. உலகம் பகைக்கிறதுனால தான் நம்ம கூப்பிடல. ஏன் பகைக்கிறது? தேவன் நம்மளை வச்ச நிலை எப்படிப்பட்டது? எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை பரியாசங்கள், அத்தனையும் சகித்து நம்முடைய முற்பிதாக்கள் விசுவாசத்திலும் தேவனுடைய சத்தியத்திலும் அவர்கள் உறுதியாய் நின்றதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது.
உலகம் அவங்கள ஒதுக்கி வச்சுது. கூப்பிட மாட்டாங்க. குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. பகைத்தார்கள், வெறுத்தார்கள். இன்னைக்கு அவங்க பகைச்சிடக்கூடாது, இவங்க பகைச்சிடக்கூடாது. அதனால அங்கேயும் தலையை காட்டுவோம், இங்கேயும் தலையை காட்டுவோம். சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். இதற்காகவா பிரித்தெடுத்தார்? இதற்காகவா பெயர் சொல்லி அழைத்தார்? இதற்காகவா நம்மை தம்முடையவர்களாய் மற்றவர்களுக்கு தெரிவித்தார்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மீகாயாவுக்கு அழைப்பு இல்லாததுனால அனுப்பப்பட்ட பொய்யின் ஆவி அத்தனை பேரையும் பிடித்தது, இவனை தவிர. யோசுவாவை தள்ளி வச்சதுனால தேவ கோபத்தின் கனல் அத்தனை பேர் மேலே விழுந்துச்சு. பூமி பிளந்து அத்தனை பேரை விழுங்கி போட்டது, யோசுவாவை தவிர. தேவன் பிரித்து வைத்திருப்பது நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நாள், அந்த நாள் வரப்போகிறது. இப்பொழுது மோசே பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிறார். இறங்கி வந்து நேர யார்கிட்ட வரார் தெரியுமா? யோசுவா கிட்ட. யோசுவா கிட்ட வந்து யோசுவாவும் மோசேயுமாய் பூமியில வராங்க. இதுதான் நடக்க போகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது தனிமையில் வந்தார். இனி அவர் வரப்போகிறது எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு வருவார். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு வருவார். வெள்ளை குதிரையில வருவார். பிசாசோடும் அவன் கூட்டத்தோடும் யுத்தம் பண்ண வருவார். நாம எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம்? உலகத்தால் கரைப்பட்டவர்களா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம்? சபையே, கர்த்தரின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. மோசே பார்க்கிலும் பெரியவர். யோசுவாவை எங்க நிறுத்திட்டு மோசே போனாரோ அங்கதான் வரார். அங்க வந்து யோசுவாவோடு கூட போறார். கர்த்தர் இதைதான் செய்ய போகிறார். அதனாலதான் பிரித்தெடுக்கப்பட்ட சபையாய் அந்த நாள் அநேகர் அழுது புலம்புவார்களா? அநேகர் ஓடி ஒளிவார்களா? அநேகர் மார்பில் அடித்து புலம்புவார்களா? ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவள் அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு அத்தனை கண்கள் காண ஓ வனாந்திரத்தில் தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யா? அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா எந்த நேசுராஜன் வானில் தோன்றும் நான். ஹலலூயா 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 ஹலலூயா. வருவார், இனி யுத்தம் பண்ண வராராம். யாரோடு கூட தெரியுமா? பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணின அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட. அப்படி வரும்போது நாம எங்க காணப்பட வேண்டும்? மோசே வர தாமதமாகும் சொல்லி கீழே ஒரு கூட்டம் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்களாம். டிலே ஆகும். அவர் வருவார் வருவார்னு நாங்க பல வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அவர் இப்ப வர்றது மாதிரி இல்லை. அதனால நம்ம வாழ்வோம். கடைசியில் எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவர் வர்றது அந்த எக்கால சத்த கேட்டதும் முழங்கால் போட்டு இயேசு தெய்வமே என் தெய்வமே ஏழை பிள்ளைனா நிறைச்சியும் ஆமே. நம்ம இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு கிருபையின் காலம் முடியுதோ அன்று கிருபை நிறுத்தப்படும். கிருபை நிறுத்தப்பட்டுட்டுன்னா நம்மளால ஜெபிக்க கூட முடியாது என்பதை சபை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை மன்னியும்னு கூட நமக்கு அன்னைக்கு சொல்ல முடியாது. இந்த வேர்டை நான் ரிப்பீட் பண்றேன், கிருபையின் காலம் என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ இன்னைக்கு நம்ம இயேசுவை என்னை மன்னியும் எனக்கு இறங்கும்னு சொல்றோம்ல, அது கூட நமக்கு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லணும்னா கிருபை என்று நிறுத்தப்படுதோ அன்று கிடைக்கப்படுகிற தருணங்களில் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கும்னா, மலையை பார்த்து எமலை விடு, எமலை விடு, இதை தவிர வேற வார்த்தையே வராது. அதனால நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று இருக்காதே. தேவன் வைத்த ஸ்தானத்தில் தேடுவார். பூமியை நியாயம் தீர்க்க மோசே இறங்கி வருகிறான் கையில பட்டயத்தோடு. எது பட்டயம்? கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டு கையில கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நேரா எங்க வந்தான் தெரியுமா? முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்குமா?
கர்த்தருடைய வீட்டிலே சபையிலே யோசுவாவின் இடத்தில் வருகிறார். யோசுவாவின் இடத்தில் வந்து யோசுவா ஓகேனதோ யோசுவாவை அழைத்து கொண்டு நேர கீழ போறார். அங்க பார்த்தா கர்த்தருடைய ஸ்தானத்தில் வேறுண்டு இருக்கிறது. ஜனங்கள் புசித்து குடித்து விளையாடி மோசே வர டிலேயாக மோசே வர டிலேயாக நாம என்ஜாய் பண்ணுவோம் நாம கொண்டாடுவோம் நாங்க அவ்வளவுதான். பூமி பிளந்தது இமைப்பொழுதில் இமைப்பொழுதில் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறதில்லை. மனசாட்சியின் காலம் 2000 வருடம் முடிந்து விட்டது. நியாயப்பிரமாண காலம் 2000 வருடம் முடிந்து விட்டது. கிருபையின் காலம் எல்லாத்துக்கும் 2000 வருஷம். கிருபையின் காலத்துக்கு 2000 வருஷமாய் தான் இருந்திருக்க வேண்டும். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொன்னார்கள் 2000 வருஷத்துல இயேசு வருவார்னு. ஆனா 2000 தாண்டி 2022 போயிட்டு இருக்கு. 2000 முடிய வேண்டியது இன்னும் போயிட்டு இருக்கு. நான் ரீசன் என்ன? அதுக்கு பேரு தான் கிருபை. ஆனா ஒரு நிச்சயம், எப்ப வேணாலும் ஸ்டாப் ஆகும், எப்ப வேணாலும் ஸ்டாப் ஆகும், எப்பொழுது வேண்டுமானால் நிறுத்தப்படும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். அவர் வரும்போது நானும் என் குடும்பம் எங்க இருக்கணும் தெரியுமா? தேவன் நிறுத்தின ஸ்தானத்தில் இருக்கணும். இந்த கூட்டத்தோடு கூட்டமா, இந்த உலகத்தோடு ஒத்தவர்களாய் காணப்படக்கூடாது. எனவே ஒரு தேவ பிள்ளை தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். தேவனை விட்டு விலக்குகிற காரியங்களுக்கு தங்களை விலக்கிக் கொள்வார்கள். இதனால 4 பேர் பகைத்தால் பகைக்கட்டும். இதனால சில இடத்துக்கு என்ன கூப்பிடலாம் வேண்டாம். அவர் வரும்போது என்ன கூப்பிடணும்? மோசே மாத்திரம் ஏறிவா, யோவான இங்க ஏறிவா. இந்த சத்தத்தை நான் கேட்கணும், என் குடும்பம் கேட்கணும், என் பிள்ளைங்க கேட்கணும், என் தலைமுறை கேட்கணும். ஒரு தேவ பிள்ளையுடைய விருப்பமும் ஒரு தேவ பிள்ளையுடைய ஏக்கமும் இது ஒன்றாக தான் இருக்கணும். இது ஒன்றாக தான் இருக்கணும். அழைச்சு பாதி ஊரை கொண்டு வந்துட்டார். மடிந்து போவதற்காக அநேகர் ஏலிமை ஃபோக்கஸாக வைத்து போயிட்டு இருக்கிறோம். ஏலிமை ஃபோக்கஸாக வைக்காதீங்க. தாவீதுடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய். அப்படி இருக்கிறவனுக்கு தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவனை தேவன் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பார். அவன மாதிரி தேவன் வேற யாரையுமே உயர்த்த மாட்டான். நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நித்தியத்தை ஃபோக்கஸா வைத்து ஓடுகிற ஒருவனை கர்த்தர் எப்படி உயர்த்துவார்னா, அவனை மாதிரி தேவன் வேற யாரையுமே உயர்த்த மாட்டான். அப்படி உயர்த்துவார். அதுக்காக உங்களை மாறாவிலே இருந்து ஏ உனக்கு தான் காணான்ருக்குல்ல மாறாவிலே குடிச்சிட்டு அப்படி விட மாட்டார். நல்ல தகப்பன் அவர், நல்ல தகப்பன். அதை நேற்று இரவு ஆண்டவர் பேச வைத்தார். அழுகையோடு வருவாங்க, நான் நடத்துவேன். ஏன்னா நான் பிதாவாக இருக்கிறேன். என்ன என் பிள்ளை அழுதுட்டு வந்துட்டானா, கண்டிப்பாக நான் நடத்துவேன். எது நிமித்தம்? அவனுடைய நீதி நிமித்தமா? அவனுடைய உண்மை நிமித்தமா? அவனுடைய பரிசுத்தத்தை நிமித்தமா? இல்லை, நான் அவனுக்கு அப்பாவானது நிமித்தமாக நான் நடத்துவேன். அப்பா அப்பா மகனா மகனா. கைகளை உயர்த்தி பாடுங்க. நான் கண்ணின் மணிதாரே அப்பா, நானும் கண்ணின் மணிதானே அப்பா. இதுக்கு தாங்க அகற்றி நிறுத்துகிறார். 4 பேர் பகைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன தேவன் அகற்றி வைத்திருக்கிறார்? ஏன் எல்லாத்துக்கும் கூப்பிடல, மெயின் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த வீடு காண போறதுல கொஞ்சம் பேர் கூப்பிட்டாங்க. அதுல என்ன கூப்பிடல? ஏன் கூப்பிடல தெரியுமா? அவர் என்ன செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறார். அங்க சில சம்பிரதாயங்கள்லாம் அவங்க செய்வாங்க, அது நமக்கு செட் ஆகாது. அதனால கூப்பிடுவாங்க. எங்க அப்பா வீட்டில் சண்டே ஏதாவது மேரேஜ் வச்சாங்கன்னா எங்க அப்பாவை கூட மாட்டாங்க. ஏன் கூட மாட்டாங்கன்னா, என்ன கூப்பிட்டாலும் எங்க அப்பா சண்டே வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்? அது சொந்த சகோதர சகோதரி கல்யாணம்னாலும் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் சண்டே முடிச்சுட்டு இன்னொரு நாள் வந்து பார்க்கறேன், சண்டே நான் வரமாட்டேன். மோசே வந்து பார்க்கும்போது யோசுவாவை வைத்த ஸ்தானத்தில் இருக்கணும், அகட்டி வைக்க. அப்படிப்பட்டவனை அந்த நாளை பார்க்க முடியும். அந்த நாளை பார்க்கணும். சபையே பாரத்தோடு ஏக்கத்தோடு ஆமென். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
என்ன வேணாலும் சம்பாதித்து கொடுக்கலாங்க பிள்ளைக்கு. ஆனா அவர் வரும்போது யோசுவா நின்ற ஸ்தானத்துல நம்ம பிள்ளைங்க இல்லாம இந்த உலகத்தோடு ஒத்தவர்களா நம்ம பிள்ளைங்க இருப்பாங்கன்னா ஹல்லேலூயா ஆமே. நம்ம பிள்ளைங்களை அப்படி பார்க்க கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கணும் தலைமுறை தலைமுறையா. இது ஆண்டவருடைய சந்ததி என அறியப்படணும். ஹல்லேலூயா. நான் பாடினோம் தலைமுறை தலைமுறையா. ஹல்லேலூயா. அகற்றி நிறுத்துகிறார், அகற்றி நிறுத்துகிறார். எனவேதான் ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க மூத்த வேலைக்காரரை அனுப்பும் போது சொல்றார், ஏ நீ போய் பார்த்துட்டு வானே, என் பிள்ளை அந்த பார்டர் தாண்டி கூட்டிட்டு போயிடாத, ஏன்னா கர்த்தர் என்னை அழைச்சிட்டார், என்னை செப்பரேட் பண்ணிட்டார், நான் விலகி வந்துட்டு என் பிள்ளை போலான்னு இருக்க கூடாது, என் தலைமுறை இந்த ஸ்தானத்தில் நான் நிற்க விரும்புகிறேன். அவர் ஆபிரகாமின் தேவனாகவும் அறியப்படணும், அவர் ஈசாக்கின் தேவனாகவும் அறியப்படணும், எனவே என் பிள்ளைய கூட்டிட்டு போகாதேண்டா. அப்போ எலியேசர் கேட்குற, ஒருவேளை இங்கே நாங்கள் தேடி பார்த்து நீங்கள் சொல்கிறது மாதிரி கிடைக்கல அப்படின்னா பார்டர் தாண்டி கூட்டிகிட்டு போகலாமா? அப்படின்னா கூட்டிகிட்டு போ. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் தம்முடைய தூதனை முன்பாக அனுப்புவா, பார்டர் தாண்ட விட மாட்டா. எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன நிறுத்தி இருக்கிறான்னு, என் பிள்ளையும் நிறுத்துவா. நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையை பார்த்தீங்களா? ஏ அப்படின்னு கூட்டிட்டு போ. ஆனா அப்படி கூட்டிட்டு போக வராது, அப்படி ஒரு நிலைமை வராது, என நான் ஆராதிக்கிறோம். அதனாலதான் ஈசாக்கு தியானம் பண்ணுனா, நான் போய் உட்கார்ந்து எதை மெடிடேட் பண்ணியிருப்பார், அப்பா மூலமா கேட்ட வார்த்தைகளை. அப்போ இப்படி சொன்னாங்களே, எப்படி அனுப்பிவார் இல்லை, தியானம் பண்ணி கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஆமென். அகற்றி நிறுத்துகிறார். மூன்றாவதாக வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், எண்ணாகமம் 11 அதிகாரம் 28-29 வசனம். உடனே மோசேயினிடத்தில் வாலிபர்கள் ஒருவனும் அவருடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பதிவுத்திரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ. நல்ல புரிந்து கொள், அறிந்து கொள்ள வைக்கிறார். என்ன அறிந்து கொள்ள வைக்கிறார்? இந்த சம்பவம் நமக்கு தெரியும், மோசையால தாங்க முடியாத பாரம். எல்லாத்துக்கும் ஜனங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, கடைசியில் இறைச்சிக்கு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரட்சிப்புக்கு அழுதவங்க, தண்ணிக்கு அழுதவங்க, கடைசியில் இறைச்சிக்கு. அழுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னா சும்மா புலம்பிட்டு இருந்தாங்க. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஆமே. அவங்க ஒவ்வொரு காரியத்துக்காக அழுது 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 முறையிட்டு முறையிட்டு கடைசியில் ரீசனே இல்லாம கேட்ட பழகிட்டு. ஆமே. சில காரியத்துக்காக அழுது சோமணும், அப்படியே பழகிட்டு அடுத்த நாள் எல்லாத்தையும் ஆண்டவர் நல்லா தந்திருப்பார். ஆனாலும் ஏசப்பா. ஆமாம், எதுக்கு சிஸ்டர் தெரியல, கேட்டா பழகிட்டு. ஆமே. எல்லாத்துக்கும் அழுது 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 மோசேஸ் ஆண்டவர் முடியாது, நானா பெற்றேன் கேட்குறார். எவ்வளோ உரிமை ஆண்டவரோட ஓப்பனாக இருக்கிறார். நான் நீங்கள் தான் ஆண்டவர் ஒரு தாய் பிள்ளையை சுமக்கிறது மாதிரி சுமக்கணும்னு சொன்னதுனால தான் இந்த ஜனத்துக்காக நான் காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சினவங்க கிட்ட, இனி என்னால் முடியாது. ஆண்டவர் பார்த்தார், சரி மோசே நீ கொஞ்சம் பேரை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வா, நான் உண்மையில் அருளிய ஆவியே நான் அவங்க ஒவ்வொருவர் மேலும் வைப்பேன். அப்படி சொல்லும்போது 70 பேரை கொண்டு ஆசிரிப்பு கூடார வாசலில் நிறுத்துகிறார். அப்பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் இறங்க ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த பெயர் பட்டியலில் இருந்த 2 வராமல் வீட்டில் இருந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் என்ன பண்ணார்? அங்கேயும் இறங்கினார். அங்கேயும் இறங்கி வீட்டில் இருந்து அந்த 2 தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு ஓடி வந்து இங்கே மோசைக்கிட்ட போட்டு கொடுக்குறான். அங்கே 2 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, இதை கேட்டதும் யோசுவாவுக்கு வைராக்கி வந்துட்டு. மோசை சொல்லி வராமல் வீட்டில் இருந்தவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். மோசைக்கிட்ட சொல்ல அவங்கள நிறுத்தம்னு சொல்லும்போது மோசே கடிந்து கொள்ளுகிறான். யோசுவாவை, நீ யாருக்காக வைராக்கியம் போராட்டுகிறாய்? அந்த நாளை காணும்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமான எச்சரிப்பு இது. நாம் யாருக்காக வைராக்கியம் போராட்டுகிறோம்? யோசுவாவே, நான் உன்னை நம்பர் போட்டு தான் அழைத்தேன், ஆனால் அவர் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்பர் போட்டு அழைத்த மோசைக்கு வைராக்கியம் பாராட்டுறியா? பெயர் சொல்லி அழைத்த கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறாயா? நாம் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம்? ஆமாம், நியமிக்கப்பட்ட ஊழியருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோமா? நியமித்த கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோமா?
மோசேயல்ல யோசுவாவை உன்னை அழைத்து கொண்டு வந்தது. உனக்கு ஊழியனா கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்காக பாராட்ட வேண்டிய வைராக்கியத்தை நீ எனக்காக பாராட்டுவாயானால் உனக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாளை உன்னால் பார்க்க முடியாது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை நாம் எதற்காய் வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம்? எங்க பாஸ்டர் தெரியுமா சொல்றோமா? சிலர் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லப்பட்ட சபைக்கு பவுல் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். நாம் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறோம்? சிலர் பாரம்பரியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க. எங்க பாரம்பரியம் என்ன தெரியுமா? எங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் அறிந்து கொள்ள வைக்கிறார். என்ன? உன்னுடைய ஃபோக்கஸ் மாறக்கூடாது. யார் அழைத்தாரோ அவரையே நீ உத்தமமாய் பின்பற்றினால் மட்டுமே உனக்கு நியமித்த அந்த நாளை காண முடியும். ஹல்லேலூயா. தேவனை கொண்டாட வேண்டிய இடத்துல ஊழியரை வைத்து கொண்டாடாதிருங்கள். அதனாலதான் யோவானை கிறிஸ்துவா என்று நினைக்கிற அளவுக்கு யோவானுக்குடைய பெயர் புகழ் பரவினதும் யோவான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து அவருடைய வாய்ஸ், அவ்வளவுதான், நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன். நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பார்க்காதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவர் பேசுறதுக்கு என்னுடைய வாய்ஸ, என்னுடைய டோனை யூஸ் பண்றார். இவ்வளவுதான். அதனாலதான் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன பண்ணிட்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சுட்டு வந்தாலும், வந்தது என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை, அதை நான் செய்யலைன்னா எனக்கு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுலை கொண்டாட ஆரம்பித்தார்கள். பவுலுக்கென்று பலி செலுத்த ஆரம்பித்ததும் பவுல் வஸ்திரத்தை கிழித்து முன்னாடி போய் நிக்கிறான். பாருங்க, நீங்க என்கிட்ட வெளிப்பட்ட கிருபையை தான் பார்த்தீங்க, ஆனா என் சரீரத்தை பாருங்க, நானும் உங்களை மாதிரி பலவீனம் தான். எனக்கும் கஷ்டம் இருக்கு, எனக்கும் பாடு இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களை விட நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன். என்னை விட நீங்க தான் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்களுக்கு மேன்மை பாராட்டணுமா? உங்களுக்கு உயர்த்தணுமா? உங்களுக்கு ஆராதிக்கணுமா? உங்களுக்கு கொண்டாடணுமா? உங்களையும் ஒருவர் நினைவு கூர்ந்து இந்த சுவிசேஷம் உங்கள் காதுகளில் கேட்க பண்ணினாரே, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். நாம் யாரை உயர்த்துகிறோம், யாரை கொண்டாடுகிறோம்? பிரைஸ் காட். எதற்காக? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மோசையும் வைக்கக்கூடாது, குடும்பத்தையும் வைக்கக்கூடாது, பிள்ளைகளையும் வைக்கக்கூடாது, பாரம்பரியத்தையும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சாலும் நான் ஃபோக்கஸ் மாறுதுன்னு அர்த்தம். ஏன்னா அதான் மோசே சரியா கைட் பண்றார். யோசுவா, இன்னைக்கு நீ என் கூட நிக்கிற, நாளைக்கு நான் இல்லாமனே நிக்க போறேன், நான் இல்லாம நிக்க போறேன். இன்னைக்கு நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோமோ, அவங்க இல்லாம நாம நிக்க போற ஒரு நாள். இதுதான் உலகம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் திரும்புகிறேன். எதையும் கொண்டு வரல, யாரு கூட வரல. என்னுடைய ஓட்டம் ஆரம்பம், என்னுடைய ஓட்டம் முடிவு. இது நடுவில் ஓடும் போது அநேக உறவுகள் வந்து சேர்ந்தது. ஒரு புறம் உறவுகள் சேர்கிறது, இன்னொரு புறம் உறவுகள் பிரிகிறது. கடைசியில் நான் ஓட்டத்தை முடிக்கும் போது நான் மட்டும்தான். ஆமே. நம்ம யாருக்காக வைராக்கிய பாராட்டுறோம்? எங்க சர்ச்சு தெரியுமா? எங்க பாஸ் தெரியுமா? நோ, எங்க ஆண்டவரை தெரியுமா? யோசுவா திருத்தப்படுகிற அறிந்து, யோசுவாவினுடைய இருதயத்தை தேவன் அறிந்து கொள்ள வைக்கிறார். அறிமுகப்படுத்தப்படுகிறான், அகற்றி நிறுத்தப்படுகிறான், அறிந்து கொள்ளப்படுகிறான். தேவன் அறிந்து கொள்ள வைக்கிறார். ஒருவனை அந்நாளில் அந்நாளை காணணும், சபை காணணும், இயேசு ராஜா தோன்றுகிற அந்த நாளை பார்க்கணும். இந்த பூமியில கர்த்தர் ஆயத்தம் பண்ண நாம் சுதந்திரிக்கப்படியான நாளை பார்க்கணும். இதற்காக கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் தேவ பிள்ளைகள் திரும்பி பார்க்க வேண்டும். நான் எதற்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? அநேகர் தங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்கள் எப்படி ஜோம் பண்ணுவோம் தெரியுமா? நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எவ்வளவு ஜோம் பண்ணணும் தெரியுமா? நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா? ஹே, நீ யாரை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறாய்? மோசை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்கு கிங்டம் மைண்ட் கிடையாது. அதனாலதான் அவங்கள நிறுத்துங்கிறான், அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்க கூடாது, அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க. கிங்டம் மைண்ட் வரணும்னா தேவனை குறித்து, நமக்குள்ள டினாமினேஷன் மைண்ட் வரக்கூடாது, சர்ச் ஸ்பிரிட் வரக்கூடாது, மதம் பிடிக்க கூடாது. Kingdom mind. Amen.
பரலோக சிந்தை வரணும். ஹல்லேலூயா. மூணு நாளைக்கு முன்னாடி ஃபாதர் பெக்மேன்ஸ் அவங்களுடைய பர்த்டே, அவங்க கிட்ட ஆண்டவர் பேச வச்சாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஃபோன் வைக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஜான் நீ நினைக்கிறத விட நீ நல்லா இருப்பேனா அப்படின்னார். அந்த வார்த்தை இருதயத்திலிருந்து வருது, நீ நினைக்கிறத விட நீ நல்லா இருப்ப. இதாங்க இந்த கிங்டம் மைண்ட். ஒருத்தங்கிட்ட பேசும்போது ஒருத்தங்களை பார்க்கும்போது இவங்க நல்லா இருக்கணும். இவங்க எந்த சர்ச், இவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அப்பவும் கஷ்டம்தான். நோ, இது மோசையை குறித்த வைராக்கியம். இன்னைக்கு நிறைய ஒரு சர்ச்சு குறித்த வைர, வேற சர்ச்சு போகிறவங்கள பார்த்து பேச மாட்டாங்களே, சிரிக்க மாட்டாங்களே, பேசிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் எந்த சர்ச்சு? நான் இந்த சர்ச்சு போகிறேன். நீங்கள் ஏன் சர்ச்சுன்னு நினச்சி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், சாரி சிஸ்டர். இது மோசையை குறித்த வைராக்கியம். அந்நாளை பார்க்க முடியாது. அந்த நாளை பார்க்கணும்னா உன் கண்ணுக்கு முன்னாடி நீ மோசையை நிறுத்தாத, ஆமென், சபையை நிறுத்தாத, நீ உன்னை அழைத்த தேவனை மட்டும் நிறுத்து. சில ஆமென்கள் வரவில்லை, கைகளை உயர்த்தி ஆமே. அந்த நாள் இன்ப இன்ப இன்பனா, எந்த நேசு ராஜன் வானில் தோன்றுனா. ஹல்லேலூயா. யோசுவா பாத்தீங்களா, யோசுவா மனசு தெரிஞ்சிட்டு பாத்தியா, உன் கூட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க நல்லா இருக்கணும் நினைக்கிற, வராதவங்க நாசமா போகணும் நினைக்கிற. இப்படி இருக்காத யோசுவாவே, நீ தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டணும், இப்படி செய்ய மாட்டேன். யோசுவா சொல்ற அவங்களை நிறுத்தணும். மோசே என்ன சொல்றாரு தெரியுமா, 11வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாய் சர்ச்சுக்கு வராத அந்த ரெண்டு பேர் மேல் இறங்க பண்ணதே உன்னால தாங்க முடியலையே. யோசுவா ஏன் ஆசை என்ன தெரியுமா, இந்த 70 பேர் மட்டுமல்ல, அத்தனை பேர் மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கணும். ஆமே, நல்லா இருக்கணும் நினைங்க. ஒருத்தங்க வளர்ச்சி நமக்கு பொறாமைப்படுதுன்னு நமக்கு நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கையில் ஒருத்தங்க வளர்றது நமக்குள்ளே பொறாமை, நாம் பொறாமைப்படுறோமா சந்தோஷப்படுறோமான்னு நமக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். வெளியே சிரிப்பும் பிரைஸ்லாட் சொல்லுவோம், ஆனால் அந்த சிரி ஒவ்வொரு சைடாக போகும். இந்த பழைய கேசட்லாம் இழுக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தெரியும், பார்த்தாலே தெரியும். ஆனாலும் நமக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்க வளர்ச்சியை என்னால், அவங்க இத்தனைக்கும் கூட்டத்தில் இல்லை, சரி நம்ம சர்ச்சில் இல்லைங்க, இன்னொருத்தங்க வளர்றாங்க, நமக்கு ஐயோ இங்கே வரல அவன் எப்படி வளரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுனாலே நமக்குள்ள நம்ம மோசையை தான் வைராக்கியம் பாராட்டுறோம். மோசையை பாருங்க, ஏ அவன் மட்டும் இல்லைப்பா, அத்தனை பேர் மேலே ஆவியானவர் இறங்கட்டும். இந்த உம்முடைய ராஜ்யம், இயேசு சொன்ன ஜெபங்க சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா சும்மா சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற ஆழம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, தை கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம். அறிந்து கொள்ள வைக்கிறார் யோசுவான் எப்படி இருக்கிற தெரியுமா, அறிமுகப்படுத்துகிறார், அகற்றி நிறுத்துகிறார். இதெல்லாம் எதுக்கு செய்கிறார் தெரியுமா, அந்த நாளை பார்க்கணும், அந்த நாளை பார்க்கணும். அறிந்து கொள்ள வைக்கிறார், நான்காவதாக அடையாளப்படுத்துகிறார். எப்படி அடையாளப்படுத்துகிறார், உபாகமம் 31வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வேகமாய் வாசிக்க கேட்கலாம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாருக்கும் பார்த்திருக்க அவனை நோக்கி பேசுகிறார். இப்ப வார்த்தை கொடுக்கிறார், ரேமா, யோசுவாவுக்கான ரேமா. எப்படி கொடுக்கிறார், சபை நடுவிலே அத்தனை பேரும் பார்த்திருக்க கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தை. சபை நடுவிலே இத்தனை பேர் சபைக்குள்ளும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆன்லைனிலும் பார்த்து கொண்டிருக்கும் போது தங்களுக்கான ரேமா, நமக்கு தெரியும் எனக்கான வார்த்தை தான் என்று. ஒரு தேவ பிள்ளை அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா, இதுதான் எனக்கான அடையாளம், இதுதான் எனக்கான அடையாளம். இவ்வளவு நேரம் ஆண்டவர் ஒரு பிரசங்கத்தில் எல்லாமே கர்த்தர் நம்மோடு பேசுவது போல இருந்தாலும் நமக்கான இந்த ரேமா, நமக்கென்று இன்று பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை,
அது ஏதோ ஒரு வேளையில ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார். தியான பகுதியில் வெளிப்படுத்தி இருக்கலாம், செய்தி பகுதியில், ஆராதனை வேளையில, கடைசி ஜபத்துல கூட. அதனாலதான் ஒரு ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு மிக 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 முக்கியம். ஏன்னா எதுல ஆண்டவர் வெளிப்படுத்துவார்னு தெரியாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் எது தெரியுமா? கர்த்தர் அவர்களை நோக்கி அத்தனை ஜனங்கள் இருந்தும் சில நேரத்தில் செய்தி எல்லாருக்காக பேசுவார். சில நேரத்தில் எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக கர்த்தர் பேசுவார். ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஊழியத்துக்காக ஆரம்பத்தில் 2017 நான் போயிருந்தேன். அங்கே ஒரு 10 மீட்டிங் இருந்துச்சு. எனக்கு அந்த மினிஸ்ட்ரி திருப்தியே இல்லை. அங்கே எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. ஆமாம், சப்புன் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 1/2 பிரசங்கம் ஓட்டுறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. நான் போய் கதவை அடைச்சி ஆள ஆரம்பிச்சிட்டேன், என்னாண்டு ஒரு இதுக்காண்டு ஒரு இங்கே கொண்டு வந்தீங்க. ஆமாம், எல்லாம் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா ஆனர் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஊழியத்தில் திருப்தியே இல்லை. ஆண்டவர் 10 ஆண்டவர் சபையை விட்டு நான் இங்கே வந்து இருக்கிறேன். ஆண்டவர் ஜனங்கள்லாம் வராங்க, உற்சாகமாக வராங்க, ஆனால் எனக்கு திருப்தியே இல்லையே ஆண்டவர். ரொம்ப ட்ரையாக இருக்குது ஆண்டவர், ஒன்றுமே ஒரு உப்பு சப்பு ஒன்றும் இல்லாமல் இருக்குது ஆண்டவர். எப்படியாவது எனக்கு இன்னும் 2 இருக்குது ஆண்டவர், எனக்கு முடிச்சுட்டு போன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரெண்டு கடைசி நாள் மீட்டிங் அன்னைக்கு. அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பணும். கடைசி நாள் மீட்டிங், விருப்ப குறைவாக, ரொம்ப வேதனையோடு, என்னாண்டவர் இப்படி இருக்குது, எல்லாமே ட்ரையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஏதோ நடத்தணுங்கிற பேரில் நடத்திட்டு இருக்கிறாங்களே, ரொம்ப வேதனையில். கடைசி நாள் போய் ஆண்டவர் பேச வச்சுட்டு முடிக்கும்போது ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மீட்டிங் நான் அட்டன் பண்ணலன்னா இன்னைக்கு நைட் நான் சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் சமூகத்தில் திருப்பி போய் மன்னிப்பு கேட்டேன், சாரிப்பா, இந்த ஒரு சகோதரிக்காக என்னை 10 அங்கே ஊழியம் செய்ய வச்சாங்க. இந்த சகோதரி 10th தான் வந்தாங்க. ஆமே, அத்தனை ஜனங்கள், நல்ல புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒருத்தங்களுக்கு, நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கிருந்து சென்னைக்கு மீட்டிங் போக பஸ் புக் பண்ணுவோம், கரெக்டாக 9:10 பஸ்ஸுனா 7 ஃபோன் வரும், பஸ்ஸு கேன்சல்னு. ஏன்னு பார்த்தா வேறு யாரும் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம ஒருத்தங்களுக்காகலாம் பஸ் எல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா தலைகள் வேறு பஸ் வேணால் மாற்றி விடுவாங்க, அப்படிலாம் விட மாட்டாங்க. இதுதான் உலகம், நம்ம ஒருத்தங்களுக்காக என்னங்க செய்வாங்க, ஆனால் அவர் செய்வார். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்துருக்கு யோசுவாவை நோக்கி, எல்லாரையும் பார்க்க வச்சு சில நேரம் நமக்கு மட்டும் ஊட்டி தருவார். ஆமே, எல்லாருக்கும் விளம்பியும் கொடுப்பார், சில நேரத்தில் எல்லாரையும் பார்க்க வச்சு நமக்கு மட்டும் ஊட்டி தருவார். அப்படி ருசித்தவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமே. இதான் அடையாளம், அடையாளப்படுத்துகிறார். 5வதாக ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? உபாகமம் 32:44, உபாகமம் 34:9, யோசுவா 1:9, அதுல 32:44 வாசியுங்கள். மோசையும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் நேற்று வரைக்கும் மோசே சொல்லிதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் மோசே கூட நிறுத்தி யோசுவாவையும் கூட பாட வைக்கிறார். தனியா எங்கேயோ பாடிக்கொண்டிருந்த நம் ஒவ்வொருவரையும் தேவன் கிருபையா இந்த கூடாரத்துக்கு கீழே கொண்டு வந்து நம்மை சேர்ந்து பாட வைப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? அந்த நாளை நாம் காண வேண்டும், அந்த நாளை நாம் காண வேண்டும். மோசே முகமுகமாய் தரிசித்த ஆண்டவரை யோசுவாவை நீயும் காண வேண்டும். ஹல்லேலூயா, காண வைக்கிறார். 34:9 வாசியுங்கள். உபாகமம் 34:9, அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான், நிரப்புகிறார், பாட வைக்கிறார், நிரப்புகிறார். யோசுவா 1:9 வாசியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, தைரியப்படுத்துகிறார். இந்த தைரியம் என்பது ரொம்ப முக்கியம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதருங்கள். படகுல இருக்கிற அத்தனை பேருக்கும் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் கடல்ல இறங்கி இயேசுவோடு நிற்கிற தைரியம் பேதுருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ விசுவாசம் அப்ளை ஆகணும்னா என்ன தேவை?
தைரியம் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஒருவனை ஆயத்தப்படுத்துகிறார். மோசையோடு கூட சேர்ந்து பாட வைக்கிறார். அவனை ஞானத்தினாவினால் நிரப்புகிறார். அவனுக்கு வார்த்தையை கொடுத்து தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த யோசுவா எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டார்? இவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? மோசேயின் நாமத்தினால் அறியப்பட்டார். யோசுவா 1:1 வாசியுங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான மோசேயின் நாமத்தினால அறியப்பட்டார். நம்மை தேவன் சிலருக்கு கீழே வைத்திருக்கும் போது அவங்க நாமத்தினால் அறியப்படுவோம். இன்னாருடைய மகன் என்று அறியப்படுவோம். இன்னாருடைய சகோதரன் என்று அறியப்படுவோம். ஆனால் யோசுவா ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி அறியப்பட்டான் தெரியுமா? 24:29 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று அவன் மோசேயின் நாமத்தினால் அறியப்பட்டான். ஆனால் யோசுவா ஓட்டத்தை முடித்த கர்த்தருடைய மகிமையை காண்கிற அந்நாளில் அவன் மோசேயின் ஊழியக்காரனாய் அறியப்படவில்லை. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அறியப்பட்டான். நாம் இன்னைக்கு பல பெயரில் அறியப்படுகிறோம். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இங்கிருந்து நான் ஓட்டத்தை முடிச்சு போகும்போது அவர் நாமத்தினால மட்டும்தான் அறியப்படணும். ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு இப்படி அறியப்படும். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார். ஈசாக்கின் தேவனாய் அறியப்பட்டார். யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார். ஆரம்பத்தில் ஈசாக்கிட்ட பேசும்போது அவங்க அப்பாவை வச்சே பேசிட்டு இருந்தார். யாக்கோபிட்ட பேசும்போது அவங்க அப்பாவையும் தாத்தாவும் வச்சு பேசிட்டு இருந்தார். ஆனால் அடுத்த தலைமுறைகிட்ட பேசும்போது இஸ்ரவேலை வச்சு பேசிட்டு இருக்கிறார். நம்முடைய ஆரம்பம் சிலருடைய பேர் கீழே நாம் அறியப்படுவோம், அது தவறல்ல. ஆனால் முடியும் போது நாம் எந்த நாமத்தினால் மட்டும் அறியப்படணும் தெரியுமா? இவன் கர்த்தருடையவன், இவன் கர்த்தருடையவன். ஆமே. கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அந்த நாளுக்காக, அந்த நாளுக்கு. ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, 2:1 சீக்கிரம் நடக்க தான் போகிறது. ஆமே. ஆசையா எதிர்கொண்டு போவோம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. கைகளை உயர்த்தி சத்தமாய் ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா அந்த நாள், அந்த நாளை பார்க்கணும் சபையே. அந்த நாளை எல்லாரும் பார்க்கணும், குடும்பமா பார்க்கணும். ஹல்லேலூயா. சபையா பார்க்கணும். டிக்கெட் எடுத்துட்டோம், ரட்சிப்பு கொடுத்துட்டா, ஞானஸ்தானம் பண்ண வச்சுட்டார், அபிஷேகத்தை தந்துட்டார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார், ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். மகிமேன் ராஜா வருவார். அவரோடு கூட 1000 வருஷம் அரசாட்சியில சபை ஆளுகை செய்யணும். முதலா உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்களாய் காணப்படணும். தேவ பிள்ளைகளே, நாம் உலகத்தார் அல்ல. தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மனவாட்டியாய் வாழ ஒப்பு கொடுப்போம். ராஜா வருகிறார். எல்லாருக்கும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா யார் பறிப்போடு? ஹல்லேலூயா. பாடுவோமா சேர்ந்து. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், ஏசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், ராஜா வருகிறார், ஏசு ராஜா. யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. ஆமென். மகிமையின் ராஜா. நல்ல கையை தட்டி பாடுவோம். மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும். ஹல்லேலூயா.
வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளே திறந்து வழிவிடுங்கள் வாசல்களே உயர்த்துங்கள் கதவுகளே அவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும் உள்ளே நுழையட்டும் யார் இந்த ராஜா யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா சந்தோஷமாய் தலைகள் உயரட்டும் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் தலைகள் உயரட்டும் ராஜா வருகிறார் இயேசு சொல்லுமா மண்ணுலகம் மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ அதின் குடிகளெல்லாம் அவரின் உடமை என்றோ உலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ அதின் குடிகளெல்லாம் அவரின் உடமை ஹல்லேலூயா தேடுவோம் அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை அவரை ரட்சகர் இயேசுவை ரட்சகர் இயேசு யார் இந்த ராஜா யார் இந்த ஒரே சத்தமாய் மகிமையே அவே யார் இந்த ராஜா ஹல்லேலூயா மகிமையின் ராஜா மகிமையே தலைகள் உயரட்டும் தலைகள் உயர் ஆமென் ராஜா வருகிறார் இயேசு ராஜா வருகிறார் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா ஹல்லேலூயா சொல்லுங்க தலைகள் உயரட்டும் தலைகள் உயரட்டும் கதவு திறக்கட்டும் ராஜா வருகிறார் இயேசு ராஜா தலைகள் உயரட்டும் தலைகள் உயரட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா மகிமையின் ராஜா வருகிறார் யோசுவாவே நீ இருக்கிற இடத்துல வருகிறா உன்னை அழைத்து கொண்டு செல்ல உன்னோடு கூட செல்ல ஆயத்தம் பண்ணின அந்த நாளை நம் கண்கள் காண பண்ண ராஜா வருகிறா ராஜா வருகிறா ஹல்லேலூயா 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 நல்ல கைகளை தட்டி ஆமே ஹல்லேலூயா கிருபை பெரியது கிருபை பெரியது அந்த நாளே இங்கே நான் காணும்படியாய் தேவன் குறித்த நாளையும் காணப்படுவார் அந்த நாளையும் காணப்படுவார் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்து ஆசையேறும் நாட்டில் சோபையேறும் வீட்டில் தேஜசேறும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணும் ஆசையேறும் நாட்டில் சோப தேஜசேறும் நாதன்று பொன்முகம் ஞான் காணும் விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும் போ என் நல்லலெல்லாம் மாறிடுமே கண்ணீர் இல்லை அங்கே கவலை இல்லை
முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் சீக்கிரமாய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. நேசரின் மார்பிலே சாய்ந்துகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்வர்கீய சில்பியே, ஸ்வர்கீய சில்பியே, நேரில் காணும் அல்லலில்ல நாட்டில் ஞா எத்திடும்போல் ஸ்வர்கீய சில்பியே நேரில் காணும் அல்லலில்ல நாட்டில் ஞா எத்திடும்போல் விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போல் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பானதல்ல. சபையே, உலகம் நிந்திக்கிறதை குறித்து ஒதுக்கிறதை குறித்து கலங்காதே. பர்வதத்தில் ஏறி போன மோசே திரும்பி வந்தது போல இதோ மேகங்கள் மேல் ஏறி போனவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக வரப்போகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்காக வரப்போகிறார். என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்ததே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ அவர் அதான் கிஃப்டா கொடுக்க போறார். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கும்படி. ஹல்லேலூயா. இமேஜின் பண்ண முடியுமா? இதை எப்படி நம்பலாம்? எப்படி நம்பலானா, இப்ப நாம இருக்கிறது போல அவர் மாற்றினார், அவர் மாறினார். நாளைக்கு அவர் இருக்கிறது போல நம்மை மாற்றுவார். இன்னைக்கு நாம இருக்கிறது போல 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மாறினார். நாளைக்கு அவர் இருக்கிறது போல நம்மை மாற்றுவார். இதற்காக நம்மை அகற்றி நிறுத்தி இருக்கிறார், அடையாளப்படுத்தி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாறனாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். தலைக்கு மேல கைய தட்டி ஆண்டவருக்கு மகிமை. கடைசியா யாராதனா வர்ஷபே ஆராதனா. ஹல்லேலூயா. ஆராதனா ஆராதனா. கடைசியா சொல்லுவோமா? விண்மயமாகும் சரீரம், விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என் நல்லலெல்லாம் மாறிடும். ஆமே. விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போ என் நல்லலெல்லாம் மாறிடும். ஆசையேறும் நாட்டில் சோபையேறும் வீட்டில் தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணோ. அப்பா திருமுகத்தை பார்க்க போறோம். இருக்கிறது போலவே பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும் போல் என் நல்லலல் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க கிருபை பெரியது. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்களை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்கு ஆராதிக்க ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசின உடைய கிருபைகளுக்காய் நன்றி. நீர் குறித்தந்த நாளை ஒவ்வொரு கண்களும் காண்பதாக. கர்த்தர் நடத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்தி நடத்துங்க. உங்க சித்தம் போல நடத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் செருகணும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் எல்லா நிலையிலும்
நன்மையாய் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் காணப்பட கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும் ஆசீர்வதியோ. எல்லா மகிமை கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.